வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடி பேசணுங்களாம் எடுத்து சொன்னது மாதிரி இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சு உங்களால் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற செய்தீர்கள். ஒரு நன்றி சொல்றது கூட வர முடியாத இந்த மாதிரி ஒரு கூட்டத்தையே போட்டு கூட்டம் போட்டு சந்திக்க முடியாத ஒரு சூழல் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அந்த கொரோனா பேரிடர் நம்மை வாட்டி வதைத்தது. இப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் இது போன்ற விழாக்களின் மூலம் உங்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் செய்த அந்த அரும்பெரும் காரியத்திற்கு உங்களுக்கு நன்றி சொல்வதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கடமையாக கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை உங்கள் கமலமலர் பாதங்களில் காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் ஆற்றி கொண்டிருக்கிற பணிகளை எல்லாம் இங்கே மிக சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். எனக்கு பின்னால் பெருமதத்திற்குரிய இணையான அமைச்சர் ஏவா வேல் அவர்களும் இணைய நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களும் மிக சிறப்பாக எடுத்து சொல்வார்கள். சைதாப்பேட்டையில் நடந்துருக்கிற ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு அவங்க பேச்சுக்கிடையில் நான் தடையாக இருக்கிறதுக்கு விரும்பலை. இப்போ நண்பர் சாதிக்கு சொன்னது மாதிரி ஒரு 230 கோடி ரூபாய் செலவில் நம்ம அருளாயம்பேட்டை பக்கத்தில் ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை என்னன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை. சென்னையில் வேற எங்கே பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை இருக்குன்னா ஒன்றே ஒன்று ஓமந்தூரா பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை. அரசு சார்பில் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை கிடையாது. அரசு சார்பில் இருக்கிற மருத்துவமனைகள் எல்லாமே அரசு கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், வட்டார அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், இது மாதிரியான மருத்துவமனைகள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஏறத்தாழ ஒரு 11,333 மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஆனால் இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்றது ஏற்கனவே ஓமந்தூராரில் ஒன்று இருக்கு, ரெண்டாவது நமக்கு சைதாப்பேட்டைக்கு அந்த பெருமை கிடைக்குது. வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் 230 கோடி ரூபாய் செலவில் அதை கட்டி கொடுக்குறாங்க. அந்த கட்டுமான பணியை மேற்கொண்டிருப்பவர் பெருமதத்திற்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூஜை போட்டது தான் தாமதம், இன்னைக்கு கட்டடம் முடிகிற தருவாயில் வந்துருச்சு. வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் இந்த மருத்துவமனை இங்கே சைதாப்பேட்டைக்கு வரணுங்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்னா இந்த பணி அடிக்கல் நாட்டுறதுக்கும் வந்தார். இப்போ அந்த வேலை நடந்துருக்கும் போது போன மாதமும் வந்து பார்த்தார். எந்த முதலமைச்சரும் பணி அடிக்கல் நாட்டும் போது பணி நடக்கும் போதெல்லாம் வந்து பார்க்கறதெல்லாம் இல்லை. நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மருத்துவமனை சென்னைக்கு வர வேண்டிய அவசியம். குறிப்பாக சைதாப்பேட்டையில் அந்த மருத்துவம் வந்துச்சுன்னா மருத்துவமனை வந்ததுன்னா தென் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் அது பெரிய அளவில் பயன்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த பன்னோக்கு மருத்துவமனை இங்கே வருது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே அங்கே ஒரு கொரோனா ஆஸ்பத்திரி ஒன்று இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிண்டியில். அந்த கொரோனா ஆஸ்பத்திரி மூத்தோருக்கான மருத்துவமனையாக வரப்போகுது. இன்னொரு 1 மாதத்தில் அதை திறக்க போகிறோம். இந்த மூத்தோருக்கான மருத்துவமனை என்னன்னா 60 வயசை தாண்டவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு தனி மருத்துவமனை. இந்தியாவில் எய்ம்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு மருத்துவமனை வச்சுட்டு இருக்கு. ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஒரு மூத்தோருக்கான ஒரு மருத்துவமனை சைதாப்பேட்டைக்கு வரப்போகுது. சைதாப்பேட்டைக்கு அதுவுமே இந்திய அளவிலான ஒரு சிறப்பு. ஒரு மாநில அரசு மூத்தோருக்கான மருத்துவமனையை நிர்வகிப்பது என்பது சைதாப்பேட்டைக்கு கிடைக்கவிருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த மருத்துவமனையும் சைதாப்பேட்டைக்கு வரப்போகுது. யாருக்கெல்லாம் இந்த வயசாகிட்டவங்க தனியாக போய் அவசரப்பட வேண்டியது, மருத்துவமனைக்கு போனால் அவங்க படியேறி போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் இது ஒரு பிரத்யேகமான மூத்தோருக்கான சிறப்பு மருத்துவமனையாக இன்னும் ஒரு மாத காலத்தில் இங்கே மாண்புமிகு முதல்வர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இப்போ அந்த மருத்துவமனை வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுக்க ஓல்டேஜ் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு போது ஒன்று டெல்லியில் எய்ம்ஸில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது சைதாப்பேட்டையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பு சைதாப்பேட்டைக்கு வரப்போகுது. அது மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். காந்தி மண்டபம் இப்போ இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். காந்தி மண்டபம்லாம் இங்கே இருக்கிற அந்த வனவிலங்குகள் இது எல்லாத்தையுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதில் வண்டலூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே இடம் நெருக்கடி காரணமாக இப்போ ஜூன் சொன்னாவே வண்டலூர் தான், மிருகக்காட்சி சாலைன்னு சொன்னாவே வண்டலூர் தான். அதுக்கு முன்னாடி காந்தி மண்டபமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லாம் சிறுவர்களாக இருந்தபோது நமக்கான ஒரு சுற்றுலா மையம் காந்தி மண்டபம் தான். ஒரு பொங்கலுக்கு பொங்கல் லீவுலாம் கிடச்சிச்சுன்னா எல்லாரும் புலிசோரி கட்டிக்கின்னு அங்கே தான் போவாங்க, காந்தி மண்டபத்துக்கு தான். ஆனால் இன்றைக்கி அந்த காந்தி மண்டபத்துக்கெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க. காரணம் அதுக்கான உயிரினங்கள்லாம் அங்கே இல்லை. இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பி பழசெல்லாம் புதுசாக்கணுங்கிற முடிவில் இன்றைக்கி 40 கோடி ரூபாய் செலவில் காந்தி மண்டபத்தை புதுப்பிக்கிறதுக்கு இன்றைக்கி உத்தரவு போட்டுக்கிட்டாரு. அதுவும் நம்ம சைதாப்பேட்டைக்கு ஒரு பெரிய பெருமை. காந்தி மண்டபமும் சைதாய் தொகுதியில் அடங்கி இருக்கிற காரணத்தினால் அதுவும்
நமக்கு ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி இங்கே எம்சி ராஜா ஹாஸ்டல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிராமப்புறங்களிலிருந்து வருகிற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சென்னையில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் தங்கி பயில்வதற்கு ஒரு விடுதி. அந்த விடுதி இருக்கிறதுலேயே இப்போ ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த விடுதி இப்போ ஒரு 40 கோடி கொடுத்து ஒரு புது கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய விடுதியாவது இப்போ மாற்றுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஆதிதிராவிட நலத்துறை மானியத்தில் 40 கோடி ரூபாய் சைதாப்பேட்டை எம்சி ராஜா விடுதிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு என்று இன்றைக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் கடந்த வாரம் கூட நானும் நம்முடைய அமைச்சர்களும் நிறைய இந்த சுற்றி பார்த்துட்டு, இப்போ காரணி நம்ம சைதாப்பேட்டை மார்க்கெட் வந்து காய்கறி மார்க்கெட், இப்போ நம்முடைய சகோதரிகளுக்கு தெரியும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது மழை காலங்களில் பெரிய அளவில் அவஸ்தையாக இருக்கும். இப்போ அந்த மார்க்கெட்டை புதுப்பிச்சு கட்டுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சைதாப்பேட்டை மார்க்கெட் ஆஸ்பத்திரின்னு நீங்கள் எப்பவுமே சொல்கிற அந்த ஆஸ்பத்திரி கூட இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் கட்டடம் கட்டும் பணிகள் இப்போ டெண்டர் விட்டுருக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுமே கிண்டியில் இது வருதுங்கிறதுக்காக அதை விட்டுறாமல் அதுவுமே ஒரு 50 கோடி ரூபாய் செலவில் ஒரு 200 பெட் ஆஸ்பத்திரியாக அது இன்றைக்கி தரம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக சைதாப்பேட்டையில் மருத்துவத்துறை மட்டுமல்லாது எல்லா துறைகளின் சார்பிலும் இப்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈக்காட்டு தாங்கல்ல இந்த ஜவஹர்லால் நேரு பிரதான சாலையில் மழை வந்துச்சுன்னா ஈக்காட்டு தாங்கலுக்குள்ளே நெடுஞ்சாலை தண்ணியெல்லாம் போயிடும். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை ஒரு நாள் அழைத்து வந்து அதை அந்த பெரிய ட்ரெயின் அங்கே கட்டணும்னு சொன்னோம். இப்போ அவர் உத்தரவு போட்டார், அந்த ட்ரெயின் கட்டினுக்கு வேலை நடக்குது. அதே மாதிரி பஜார் ரோட்டில் எப்போ பார்த்தாலும் தண்ணி நிற்கும். அண்ணா சாலையில் ஒரு ட்ரெயின் கட்டி அது ஒரு இன்டர்லிங்க் ஏற்படுத்தணும்னு சொன்னோம். அமைச்சர் நேரடியாக வந்து பார்த்து அந்த ட்ரெயின் கட்டுற வேலையும் இப்போ அங்கே நடந்துருக்கு. இந்த மாதிரி நெடுஞ்சாலை துறையின் சார்பில் ஏராளமான பணிகள் நம்ம சைதாப்பேட்டையில் நடக்குது. இங்கே நண்பர் சாதிக் சொன்னது மாதிரி, சாதிக்கும் சொன்னார், துர்ராஜன் சொன்னார், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 1480 பேருக்கு முதியோருக்கு, முதியோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு, அதேபோல் விதவை தாய்மார்களுக்கு, முதிர்கன்னிகளுக்கெல்லாம் உதவித்தொகை தருகிற ஆணைகளை ஒரே நாளில் 1480 பேருக்கு கொடுத்தோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் விட்டு போச்சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 200 பேருக்கு மடுவங்கரையில் நண்பர் துரைராஜ் ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி 1480 பேருக்கும் இப்போ ஒரு 200 பேருக்குமா கொடுத்துருக்கு. ஆக சைதாப்பேட்டையில் மட்டும் இந்த 1.5 வருஷத்தில் 1600க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை ஆணைகள் புதிதாக வாங்கி தரப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அது மாதிரி கலைஞர் கணினி கல்வியகம்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த பிஏ, பிகாம், பிஎஸ்சி அது மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ, அது இளைஞர்களாக இருந்தாலும் இளம் பெண்களாக இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் வந்து டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ்ன்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். கற்றுக் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருக்குறோம். இது இப்போது 6வது பேட்சாக போயிட்டுருக்கு. சைதாப்பேட்டை மார்க்கெட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஆஃபீஸு தொடர்ச்சியாக உங்களுக்கு விளம்பரங்கள்லாம் படித்து வீட்டு வீட்டுக்கு நோட்டீஸும் கொடுத்துருக்குறோம். அதில் யாராவது உங்கள் வீட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாக்கா அங்கே அனுப்புனீங்கன்னா நாங்கள் இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ 6வது பேட்சு போயிட்டுருக்கு. இப்போ பெரிய அளவில் அது பயன்பட்டுருக்கு. அதுக்கு வெறும் சைதை தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதுக்கான தகுதி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த வேலையை நடந்துருக்கு. இந்த மாதிரி சைதாப்பேட்டையில் வந்து நிறைய விஷயங்கள், வேலைவாய்ப்பு முகாம்களை இது வரைக்கும் 2 முகாம் நடத்தியிருக்கிறோம். முகாம் நடத்தி இது வரைக்கும் ஒரு 4000 பேர் வரைக்கும் வேலை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டுருக்கிறதால பொதுமக்களை பொறுத்தவரை உங்களிடையே உங்களுக்கான ஒரு வேண்டுகோள், இவ்வளோ பெரிய கூட்டம் நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இந்த இது வரைக்கும் ஆர்வி நகரில் நடந்த கூட்டங்கள்லேயே இதுதான் பெரிய கூட்டங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1976 சைதாப்பேட்டையில் எல்லா கூட்டத்திலையும் தொடக்க பேச்சாளராக வந்து கலந்து நிற்கிறேன். ஏறத்தாழ ஒரு 46 வருஷமாக நான் பார்த்த கூட்டங்கள்லேயே, அதுவும் குறிப்பாக ஆர்வி நகரில் நடந்த இது வரைக்கும் நடந்த கூட்டங்களில் 3 பக்கமும் கூட்டம் உட்காந்து இந்த அளவுக்கு இளைஞர்கள் ஆர்வத்தோடு கூட்டத்தில் கலந்து நிற்கிறதுங்கிறது இதுதான் முதல் முறை. இது இந்த அளவுக்கு இன்னைக்கு இயக்கம் சைதை தொகுதியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆர்வி நகர்லேருந்து 100 கணக்கான இளைஞர்கள் ஒரே பகுதியிலிருந்து இவ்வளோ பேர் வந்து இங்கே நிற்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் சைதை தொகுதியில் மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே உருவாகி இருப்பது என்பது உண்மை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது என்பது அந்த அளவுக்கான ஒரு திராவிட மாடல் ஆட்சி என்று அறிமுகப்படுத்தி அந்த அளவுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லோருக்குமான அரசு, எல்லா
எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலான அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை பொதுமக்களின் அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் தனிப்பட்டவர்களின் தேவைகளையும் கூட இன்றைக்கு பூர்த்தி செய்கிற ஒரு பணியினை நம்முடைய நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே மாநகராட்சி மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக நம்முடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சேர்மனாகவும் இருக்காரு. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையிலிருந்து இங்கே 142 கவுன்சிலராக ஜெயிச்சு இப்போ தியாகராய நகர் விருகம்பாக்கம் பாதி சைதாப்பேட்டை ஒரு 2.5 தொகுதிக்கு அவர் தான் மாநகராட்சிக்கு சேர்மன். இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது மாதிரி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் பக்கத்தில் இருக்கிற மடுவங்கரை ஏரியாவில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வேலைச்சேரி முழுமைக்கும் பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு வார்டு சைதாப்பேட்டைக்கு ஒரு 4 வார்டு இவ்வளோத்துக்கும் சேர்த்து அவர் தான் சேர்மன். ஆக சைதாப்பேட்டையிலிருந்து இன்றைக்கி 2 சேர்மன் ஒரு 4-5 தொகுதிகளை சென்னையில் இருக்கிற தொகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருபவர்களாக இன்றைக்கு வந்து நிர்வாகம் செய்கிற அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இப்போ கவுன்சிலர்ஸ் எல்லாருமே சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே இந்த டெய்லி காலையில் இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா யாரும் ஏதாவது ஒரு தெருவில் நின்று மக்களின் குறைகளை கேட்கிற அந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாதிரியான ஆட்சி ஒரு அரை நூற்றாண்டு காலமாக யாரும் பார்க்காத ஒன்று என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு எடுத்து கூறி அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் வருகை தந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். யாராவது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த முதியோர் உதவித்தொகை வாங்காமல் இருந்தீங்களாலோ இல்லை ஆதரவற்ற விதவை தாய்மார்கள் அந்த விதவை தொகைக்கான இது வாங்காமல் இருந்தீங்களாவோ இல்லைனா முதிர்கண்ணிகள் ஒரு 50 வயசாகியும் கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருந்தாலோ இல்லை மாற்றுத்திறனாளிகள் யாராவது இது வரைக்கும் உங்களுக்கு அந்த உதவித்தொகைக்கான ஆணைகள் வராமல் இருந்தாலோ பக்கத்தில் எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. அங்கே கோதண்டன் தலைமையில் 4-5 பேர் எப்பவுமே அங்கே இருப்பாங்க. அங்கே மனுக்களும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே தகுதி உள்ளவர்களுக்கு அந்த ஆணைகள் பெற்றுத்தரப்படும். இது இந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தவரை அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் உடனடியாக அரசு வேலையில் 100% உத்தரவாதம் தந்துட முடியாது. தனியார் நிர்வாகங்களில் உங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ற வேலையை வாங்கி தருவதற்கென்றே ஒருவரை என்னுடைய உதவியாளராக வைத்திருக்கிறேன். வருகிற எல்லா மனுக்களையும் பிரித்தெடுத்து அவர் தமிழகத்தின் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி அவளுடைய கல்வி தகுதிக்கேற்றார் போல சம்பளத்துடன் வேலையை வாங்கி தந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி சைதை தொகுதியில் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் யாரும் இருந்தாலும் வந்து மனுக்களை தந்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டு இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியினை எழுச்சியோடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இனி நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மனதார பாராட்டி பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட முப்பெருவிழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் மறுப்பேதும் சொல்லாமல் உடனடியாக வந்து கலந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய இனிய நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.